வந்துட்டு ஓஎன்எஸ் மீடியா. இப்போ வந்து நம்ம ஐபிஎல் நடக்குது, அந்த ஐபிஎல்லை பற்றி ஒரு சில வீரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சாகர். என்னாச்சு, நேற்று பஞ்சாப்க்கு எதிராக 4 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 ஓவர் போட்டு 13 ரன் தான் கொடுத்துருக்காரு. தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதனால் கோவப்பட்டு தீபக் சாகர் என்ன பண்ணுறதுன்னா, நைட்டும் பகலும் ப்ராக்டிக்ஸ் பண்ணி இந்த வர பஞ்சாப்க்கு எதிராக வர மேட்ச்சில் நம்ம அதிகம் வந்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இது வந்து சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜா வந்து அவரோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தீபக் சாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் மாதிரி ஃபீல்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.